வணக்கம் சாப்பிட்டவுடன் செய்யவே கூடாத ஆறு விஷயங்கள் சிலர் காலையில் மதியம் இரவுன்னு மூன்று வேலையும் சாப்பிட்டு அப்புறமா ரொட்டீனாக சில பழக்க வழக்கங்களை வந்து பின்பற்றுவாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு சாப்பிடுவது பீடா போடுவது புகைப்பிடிப்பது அப்படின்னு ஒரு பட்டியலே இருக்குது இதில் செய்யவே கூடாத ஆறு விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் முதலாவது புகைப்பிடிப்பது நிறைய பேர் சாப்பிட்டு முடித்த உடனே வந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இது ஒரு தவறான பழக்கம் பொதுவாக புகைப்பிடிப்பது என்பது வந்து நம்முடைய உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடியது அதுவும் சாப்பிட்ட உடனே புகைப்பிடிப்பது நம்முடைய செரிமான அடுத்து அஜீர்ணத்தை உண்டாக்கும் எனவே மது அருந்துவது புகைப்பிடிப்பது இந்த ரெண்டு பழக்கங்களையும் சாப்பிட்டவுடன் செய்வதை தவிர்க்க வேண்டும் அடுத்து நிறைய பேர் சாப்பிட்டு முடித்த உடனே ஏதாவது ஒரு ஜூஸ் குடிப்பாங்க இந்த மாதிரி பல சாறுகளை அருந்துவதும் நம்மளுடைய செரிமான பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் மேலும் சில பேர் மத்தியானம் சாப்பிட்டு முடித்த உடனே ஏதாவது ஒரு டெசர்ட் சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்வீட் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மதிய உணவில் நம்ம தயிர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்களும் பின்பற்றிட்டு வந்தாங்க அடுத்து சில பேர் வந்து சாப்பிட்டு முடிஞ்ச உடனே வந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க இது ஒரு தவறான ஒன்று இது வந்து அஜீர்ணத்துக்கு முக்கிய காரணமாக கூட இருக்குது நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே செரிமானம் ஆவதற்கு வந்து கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நம்முடைய செரிமானம் வந்து சீக்கிரம் நடைபெறுவதற்கு வந்து நடப்பது நேராக அமர்ந்து புத்தகம் படிப்பது இது மாதிரி ஏதாவது ஒரு பழக்கத்தை வந்து கொண்டு வரலாம் மேலும் சாப்பிட்ட உடனே தூங்குவது வந்து நம்முடைய உடல் பருமன் வந்து அதிகரிப்பதற்கு முக்கியமாக முக்கியமான காரணமாக இருக்கு அடுத்து உடற்பயிற்சி செய்வது உடற்பயிற்சி செய்வதற்கு தகுந்த நேரம் மிக மிக முக்கியம் அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் வெறும் வயிற்றில் உடற்பயிற்சி செய்வது எல்லாராலுமே பரிந்துரைக்கப்பட்ட ஒன்று ஆனா நேரமில்லை இல்லை அப்படிங்கிறத காரணம் காட்டி உணவு காலை உணவுக்கு பின்னரும் மதிய வேலையிலும் வந்து உடற்பயிற்சி செலபர் செய்வாங்க இது முற்றிலும் தவறான ஒன்று இதனால் வயிற்று பிடிப்பு அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து சாப்பிட்ட உடனே குளிப்பது முடிந்தவரை காலை எழுந்தவுடன் பல் தொலைக்கி குளித்து விடுவது ஒரு நல்ல பழக்கம் முடியாத பட்சத்தில் காலை உணவுக்கு முன்னதாக குளிக்க வேண்டும் காலையில் எழுந்தவுடன் குளிப்பதால் உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும் மாறாக எந்த நேரமாக இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்ச உடனே குளிப்பது தவறான செயல் இதனால் நம்ம கை கால்களில் இரத்த ஓட்டம் இயல்பை விட வேகமாக இருக்கும் உடல் ஜீரணத்துக்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் போது அதை தொந்தரவு செய்கிற மாதிரி இது அமையும் எனவே சாப்பிடுவதற்கும் குளிப்பதற்கும் இடையில் குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரம் இடைவெளி இருக்க வேண்டும் அடுத்து டீ காஃபி அருந்துவது சில பேர் சாப்பிட முடித்த உடனே டீயோ காஃபியோ சாப்பிட ஆரம்பிச்சுவாங்க இந்த மாதிரி சாப்பிட முடித்தவுடன் டீ அல்லது காஃபி அருந்துவதை வந்து தவிர்க்க வேண்டும் அதிலும் காலை மற்றும் மாலை வேலைகளை நம்ம அருந்தக்கூடிய டீ அல்லது காஃபியோ வந்து போதுமானது குடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலை உணவுக்கு பின்னரும் மதிய உணவுக்கு முன்னரும் வந்து இருக்கிற இடைவெளிகளை வந்து அருந்தி கொள்ளலாம் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி